ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது தாளிப்புக்கு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்புக்கு, மீன் குழம்புக்கெலாம் நல்லாயிருக்கும். அதில் 1 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வடகம் தாளிப்புக்கு எடுத்துக்கலாம். வடகம் தாளிக்கும் போது குழம்பு நல்ல வாசனையாக இருக்கும், அதனால் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட 10 பாஞ்சு பல்லு பூண்டு எடுத்துக்கலாம். 20-25 சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். நான் சின்ன வெங்காயம் ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் கூடவே எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் நம்ம நிறைய சேர்த்தோம்னா குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது பொன்னிறமாக மாறி வர வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுடலாம். இதில் 1 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எங்கள் ஊர் பழக்கம், நாங்கள் கத்திரிக்காய் ஆட் பண்ணுவோம் மீன் குழம்புல. கத்திரிக்காய் சேர்த்துக்கிட்டோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் நாங்கள் கத்திரிக்காய் சேர்த்துப்போம். உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதில் 3-4 தக்காளியை நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக நம்ம சேர்த்துக்கலாம். அப்படி சேர்க்கும் போது குழம்பு நல்லா திக்னஸ் கிடைக்கும், அதுக்காக தான் தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கிறோம். இதில் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டு 1 லெமன் சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை சேர்த்து நம்ம குழம்பு நல்லா கொதிக்க விடலாம். குழம்பு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம், எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம மீன் துண்டுகளை சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம மீன் துண்டுகளெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் 1 கிலோ மீனை நல்லா அலசி வச்சுருக்கேன், மஞ்சத்தூள் போட்டு. அதெல்லாம் இதில் இப்போது சேர்த்துக்கலாம். இப்போது இதை 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம். இப்போ பாருங்கள், 1-5 மினிட்ஸ் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கோம். பாருங்கள், மீன் குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு, மீனும் நல்லா வெந்திருக்கும். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்களா, அடுப்பை ஆஃப் பண்ண பிறகுமே குழம்பு எப்படி கொதிச்சுட்டு இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா மண்சட்டியில் ஹீட் இன்னமும் இருக்கிறதுனால கொதிச்சிட்ருக்கு. இங்கே பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. பாருங்கள், சூப்பரான மீன் குழம்பு ரெடி. பாருங்கள், சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கிராமத்து ஸ்டைலில், எங்கூர் முறையில் இப்படி தான் வைப்பாங்க. அதே மாதிரி தான் உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.